விலாசவதியை சாந்தவனப்படுத்திட்டு ராஜா வந்து தன்னுடைய வீட்டுக்கு போனார். ரைட், அவர் கிளம்பினார். அது வரைக்கும் பார்த்தோன்னு நினைக்கிறேன். புனப்புனச்ச பிரியசத மதுராபிகி ஷோக அபனோத நிபுணாபிகி தர்மோபதேச கர்ப்பாபிகி வாக்பிகி ஆஸ்வாஸ்ய சுச்சிரம் ஸ்தித்வா நரேந்திரோ நிர்ஜகாம. அது வரைக்கும் பார்த்தோம். அந்த ராஜா வந்து நிர்கதே சதி வெளியில போனதுக்கு அப்புறம் மந்தீபூத சோகா, கொஞ்சம் அவளுடைய சோகமானது மந்தீபூதம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா அவர் ஆஸ்வாசப்படுத்தினதுனால அவளுடைய துக்கமானது கொஞ்சம் குறைஞ்சது. அப்படிப்பட்ட விலாசவதி யதாக்கிரியமான ஆபரண பரிகிரகாதிக்கம் உச்சிதம் திவச வியாபாரம் அன்பதிஷ்டது. யதாக்கிரியமான எவ்வாறு செய்ய வேண்டுமோ செய்யப்பட வேண்டுமோ அதெல்லாத்தையும் அந்த ஆபரண பரிகிரகாதிக்கம் ஆபரணத்தை போட்டுக்கொள்வது முதலிய திவச வியாபாரம் உச்சிதம் திவச வியாபாரம் உச்சிதமான ஒரு நாளில் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாத்தையும் யதா கிரியமானம் எவ்வாறு செய்ய வேண்டுமோ அவ்வாறு செய்து செய்தவளாக அன்பதிஷ்டது. திவச வியாபாரம் அன்பதிஷ்டது, அந்த நாளினுடைய காரியங்களை அனுசரண பண்ணா அன்பதிஷ்டத் அப்படிங்கிறச்சு. அனுதிஷ்டத்தின்னு செய்தாள்னு அர்த்தம், பின்தொடர்ந்தாள். பிராமண பூஜாசு குருஜன சபர்யாசு ச ஆதரவதி பபூவ. ததப்பிரபிருதி அந்த சமயத்திலிருந்து ஆரம்பிச்சு சுதராம் மிகவும் தேவதா ஆராதனேஷு தேவதைகளை பூஜை செய்வதிலும் பிராமண பூஜாசு பிராமணர்களை பூஜை செய்வதில் குருஜன சபர்யாசு பெரியவர்கள் எல்டர்ஸ் இந்த ஃபேமிலி அவளுக்கு வந்து ஒரு மரியாதை செய்யறதுலையும் ஆதரவதி பபூவ ஒரு பகுமானத்தோட இருந்தா ஈடுபாடோட இருந்தா. இந்த இடத்துல தத்து தத்துங்கிறதுக்கு யத்து யத்துன்னு முன்னாடி இருக்கு, அதுதான் யத்யச்சன்னு இருக்கு. ஓகேயா? ஸோ எது எது ச கிஞ்சித்து குதஷ்டித்து சுஷ்ராவ, என்னென்னலாம் ஏதோ சிலது எங்கேருந்தோ கேட்டா கூட கர்ப்ப திருஷ்ணையா கர்ப்பந்தரிக்கணுங்கிற ஒரு ஆசையினால் தத்தது சர்வம் அவை எல்லாவற்றையும் சக்கார செய்தாள். எதை சாப்பிட்டா பித்தம் தெளியுங்கிற மாதிரி நடந்து பாடோ இல்லையோ சில பேர்லாம், அந்த மாதிரி யாரு யாரு என்னென்ன சொன்னாலோ எங்கிருந்து அந்த விஷயங்கள் வந்தா கூட அவளுக்கு வந்து குழந்த வேணுங்கிற ஆசையினால அது எல்லாத்தையும் அவ செஞ்சா. ஒரு க்ஷணம் கூட அவ வந்து அதுல கிளேசத்தை அவ அஜீகணத்து அஜீகணத்துங்கிறது கணயத்தியனுடைய ஒரு ஃபார்ம் அது. ஓகே, அதை வந்து எண்ணலன்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை எண்ணியே பார்க்கல. அனவரத ஒரு நிமிஷம் இருங்க. அனவரத தஹ்யமான குக்குளு பகுள தூப அந்தகாரிதேஷு சண்டிகா கிரகேஷு சுஷ்வாப முசலசயனேஷு சுஷ்வாப. அவ வந்து உபவாசம் இருந்துண்டு
செண்டியினுடைய ஒரு கோவில்களில் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமை இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு குத்தரா மாதிரி இருக்கிற படுக்கையும் அப்படியே கல் கருங்கல் மாதிரி இருக்கிற படுக்கையிலையும் அவ வந்து படுத்துட்டு தூங்கினா. இந்த ஒரு இதுக்காக குழந்தை வேணுங்கிற ஒரு ஆசையினால எல்லா விதமான ஒரு உபவாசமும் விரதங்களையும் ஆச்சரிச்சாங்கிறத சொல்றார். ஸோ அனவரத தஹ்யமான இந்த சண்டிகா கிரகேஷு, சண்டிகாவினுடைய ஒரு சண்டி கோவில்களில், அந்த கோவில்கள் எப்படி இருந்தது அப்படின்னா எப்ப பார்த்தாலும் இருட்டா இருந்தது. அந்தகாரிதேஷு, எதனால அந்தகாரமா இருந்தது? தூப அந்தகாரிதேஷு, ஒரு ஸ்மோக், இந்த புகையினால அந்தகாரமா ஆக்கப்பட்ட ஒரு வீடுகளில், வீடுங்கிறது இல்லை இங்க கோவில், அந்த அந்த புகை வந்து எதனால வந்தது? அனவரதை எப்பொழுதும் தஹ்யமான எரியப்படுகின்ற குக்குளு சாம்ராணி, அதனுடைய பகுள தூப ஏராளமான புகையினால் அந்தகாரிதேஷு இருட்டாக்கப்பட்ட சண்டிகா கிரகேஷு, சண்டி கோவில்களில், ஹரித குஷ உபச்சதேஷு, ஹரித பச்சையான குஷ புல்லு, குஷா கிராஸ் இருக்கும் இல்லையா, அந்த அந்த புல்லுனால உபச்சதேஷு அப்படியே மறைக்கப்பட்ட, சதம்னா போர்வை, அதுல உபச்சதேஷுன்னா மறைக்கப்பட்ட, அந்த பூமி மறைக்கப்பட்டது, பூமி இல்ல எது மறைக்கப்பட்டிருக்குன்னா முசல சயனேஷு, முசலைங்கிறது வந்து ஒலக்க, ஒலக்கையினால் ஆன படுக்கை, ஓகே, ஒலக்கைய கீழே போட்டு அது மேல மூடுறதுக்கு என்னன்னா இது குஷா புல்ல, தர்ப புல்ல போட்டு வச்சிருக்கா, ஓகே. முச அந்த ஒலக்கைங்கிறதே வந்து படுத்துக்கிறதுக்கு ஹார்டு, அது மேலே படுத்துக்க முடியாது, அதுக்கு மேலே வந்து இந்த தர்ப புல்லை போட்டதுனால கோரப்புல்லு அது வந்து குத்தும் வேற, ரைட்டா. இப்படி இருக்கக்கூடிய சயனேஷு படுக்கைகளில் சுஷ்வாப அவ தூங்கினா, ரைட். எப்பேற்பட்ட அவள்ங்கிறதுக்கு அந்த அந்த விலாசவதிக்கு டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்கா? தவல அம்பர சுச்சி மூர்த்திகி உபோஷிதா, தவல அம்பர வெள்ள வஸ்திரம் கட்டின் இருக்கிறதுனால பாக்குறதுக்கு அப்படியே சுச்சிமூர்த்திகி ஒரு சுத்தமான சரீரத்தை உடையவளாக இருந்தா. மேலும் உபோஷிதா, உபோஷிதாங்கிறது வசதி, வசதியினுடைய தப்பிரத்தியம் வந்து ஊஷிதா இருந்தாள் இல்லையா, உபவசத்தினுடைய தப்பிரத்தையும் உபோஷிதா. உபவசதிங்கிறது என்னன்னா உபவாசம் செய்கிறவர்களுக்கு உபவாசம், உபவசதி அப்படின்னு அர்த்தம், ஓகே. உபவாசம் செய்து கொண்டு ஒரு விரதத்தை அனுச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவாளுக்கு உபோஷிதா அப்படிங்கிறதுல. ஸோ தவள அம்பர சுச்சிமூர்த்தி, வெள்ள வஸ்திரம் கட்டிண்டு பியோர் நல்ல சுத்தமான ஒரு மூர்த்தியை உடையவளாக உபோஷிதா, உபவாசம் செய்பவளாக அந்த விலாசவதி, அனவரத எப்பொழுதும் தஹ்யமான எரிய விடுகின்ற எரியப்படுகின்ற குக்குளு சாம்ராணி, அதனுடைய பகுள தூப ஏராளமான புகையினால் அந்தகாரிதேஷு இருட்டாக்கப்பட்ட சண்டிகா கிரகேஷு, சண்டி கோவில்களில், அந்த கோவில்ல படுத்துக்கிறா. எங்க படுத்துக்கிறா? சயனேஷு, படுக்கைகளில் படுத்துருக்கா. அந்த படுக்கை எப்படி இருக்கு? முசல சயனேஷு, ஒலக்கையிலானால படுக்கை. அந்த ஒலக்க படுக்கை வந்து எதனால மூடப்பட்டிருக்கு? நேர ஒலக்கையில படுத்துக்காத, மேல ஒரு இது மறக்கப்பட்டிருக்கு. அந்த ஒலக்க எதை வச்சுண்டு? ஹரித குஷ உபச்சதேஷு, நல்ல பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய தர்ப புல்லுனால் உபச்சதேஷு மறைக்கப்பட்டிருக்கும் முசல சயனேஷு ஒலக்க படுக்கையில் சுஷ்வாப தூங்கினார். புண்ணிய சலீல பூர்ணை விவித குசும ஃபலோ ஃபலோபேதைஹி க்ஷீர தரு பல்லவ லாஞ்சனைஹி சர்வ ரத்னகர்பைஹி க்ஷாத கும்ப கும்பைஹி கோகுலேஷு விருத்த கோப வனிதா கிருத மங்களானாம் லக்ஷண சம்பன்னானாம் கவாம் அதஹ சன்னவ சஸ்னவ் சஸ்னவ் ஸ்நானம் செய்தாள். கவாம் அதஹ சஸ்னவ், மாடுகளுக்கு நடுவுல அடியில அவ வந்து ஸ்நானம் பண்ணா.
அந்த மாடுகளுக்கு பக்கத்துல ஸ்நானம் பண்ண, பக்கத்துல இல்ல அடியில தான், ஏன்னா அந்த மாடுனுடைய அந்த க்ஷீரத்தினால அவ வந்து ஸ்நானம் பண்ணாங்கிறது போட்டிருக்கு. புண்ணிய சலில பூர்ணைஹி, ஏராளமான புண்ணியமான ஜலங்கள் பூரிதமாக இருக்கக்கூடிய விவித குசும பல உபேதைஹி, பலவிதமான குசும புஷ்பம் பல உபேதைஹி பழங்களோடு கூட சேர்ந்த க்ஷீரதரு பல்லவ லாஞ்சனைஹி, க்ஷீர பாலு தரு பல்லவ மரத்தினுடைய இலைகள், அதனால் லாஞ்சனைகி அடையாளமிடப்பட்ட சர்வரத்ன கர்ப்பைகி எல்லா விதமான ரத்னங்களும் உள்ளே அடக்கி இருக்கக்கூடிய சாதகும்ப கும்பைகி, தங்கத்தினால், சாதகும்பம் தங்கம், தங்க கும்பங்கள்னால கோகுலேஷு மாட்டு கோஷாலையில் விருத்த கோப வனிதா கிருத மங்களானாம் லக்ஷண சம்பன்னானாம் கவாம் அதஹா சஸ்னம். அந்த மாடினுடைய க்ஷீரம், அந்த பாலு, அதோட கூட இலை, ரத்தனம், இது பழம், புஷ்பம், இவைகள் எல்லாத்தையும் போட்டு புண்ணிய ஜலங்களோட கூட அந்த ஒரு ஒரு கும்பத்தினால மாடுகளுக்கு பக்கத்துல அவளை உட்காத்தி வச்சு, மாட்டுக்கு அடியில உட்காத்தி வச்சு பண்ணான்னு பேரு, ஸ்நானம் பண்ணா. ஓகேயா? அது ஒரு ஒரு சுப நிமித்தம் அண்ட் ஒரு விரதத்தினுடைய ஆச்சரணத்துக்கு உகந்ததுன்னு இருக்கும். சோ விருத்த கோப வனிதா கிருத மங்களானாம், அந்த இடத்துல வயசான எடப்பெண்கள்லாம் இருக்கா இல்லையா, அந்த வயசான கோபஸ்திரீகள் அவனால வந்து கிருத மங்களானாம் கவம், அந்த மாடுகள்லாம் வயசான பாட்டிகள் வந்து அதுக்கு மங்களம் இந்த பொட்டு வச்சு அதுக்கு இந்த இதை கட்டி விட்டு கழுத்துல சங்கு கட்டி விட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாட்டுக்கு பண்ணிருக்கு, பூஜை பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட லக்ஷண சம்பன்னானாம், நல்ல நல்ல லக்ஷணங்களோட லக்ஷணம் பொருந்தின ஒரு மாடுகள் அந்த பசுமாட்டுக்கு அடியில அவ உட்காந்துட்டு சஸ்னம் ஸ்நானம் செய்தாள். பிரதி திவசம் உத்தாய உத்தாய சர்வரத்ன உபேதானி ஹைமானி திலபாத்திராணி பிராமணேபியஹ ததோ. பிராமணர்களுக்கு வந்து தானம் கொடுத்தா, பிரதி திவசம் தினந்தோறும், உத்தாய உத்தாய எழுந்து, தினம் தினம் எழுந்து, சர்வரத்ன உபேதானி பலவிதமான ரத்னங்கள் கூடின, ஹைமானி தங்கத்தினாலான, திலபாத்திராணி திலபாத்திரம் அந்த இது எள்ளு பாத்திரம், எள்ளு இது தானம் கொடுக்கறதுக்கு கொடுக்கணுமோ இல்லையோ பிராமணாளுக்கு, அந்த பாத்திரங்களை பிராமணேபியா பிராமணர்களுக்கு ததவு கொடுத்தாள். மகா நரேந்திர லிகித மண்டல மத்தியவர்த்தினி விவித பலிதான ஆனந்தித திக்தேவதானி பகுல பக்ஷ சதுர்தசி நிஷாசு சதுர்தசி நிஷாசு சதுஷ்பதே ஸ்நபன் ஸ்நபன மங்களானி. ஸ்நபன மங்களானி வேதே. மகாநரேந்திர லிகித மண்டல மத்தியவர்த்தினி, மகாநரேந்திர லிகித, மகாநரேந்திரங்கிறது மாந்திரிகன், பிரதான பூதம், பிரதானமாக இருக்கக்கூடிய மாந்திரிகன், அந்த இதுல ராஜாவுக்கெல்லாம் இருப்பாளோ இல்லையோ எல்லா ஸ்பெக்டர்லயும் மனுஷா இருப்பா அவருக்கு, அதுல இந்த மகாநரேந்திரங்கிறச்சு பூத உபசார கர்த்தா மாந்திரிகா இத்தர்த்தா, அவரால் எழுதப்பட்ட மண்டலங்கள் இந்த யந்திரம் அதெல்லாத்தையும் எழுதி அந்த லிகித மண்டல மத்தியவர்த்தினி, அந்த மாந்திரிகன் எழுதப்பட்ட யந்திரங்களுக்கு நடுவுல உட்கார்ந்துண்டு விவித பலிதான ஆனந்தித திக்தேவதானி, பலவிதமான பலி தானம் முதலியவைகளை கொடுப்பதினால் ஏராளமான திக்தேவதைகளை ஆனந்தப்படுத்தினவளாக அவள், பகுள பக்ஷ சதுர்தசி நிஷாசு, பகுள பக்ஷம்ங்கிறது இது கிருஷ்ணபக்ஷம், கிருஷ்ணபக்ஷத்தினுடைய சதுர்தசி நிஷாசு அந்த 14th day இருக்கே அந்த ராத்திரியில், சதுஷ்பதேஷு ந முர்ச்சந்தியில சதுஷ்பதே ஸ்நபன மங்களானி பேஜே, அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு முர்ச்சந்தியில அங்க வந்து மாந்திரிகன் ஒரு பெரிய இத மண்டலத்தை வரைஞ்சு
அதுக்கு நடுவுல இவ உக்காந்துட்டு இதெல்லாத்தையும் பலவிதமான தேவதைகளுக்கெல்லாம் வந்து ஒரு தானம் பலி இவைகளை கொடுத்துட்டு ஸ்நபன மங்களானி இப்ப த த அவளும் குளிச்சா அந்த மூர்ச்சந்தியில. ஓகேயா? அடுத்தது பிரசித்தேஷு நாககுல ஹிருதேஷு மமஞ்ச ஹ்ரதேஷு, பிரசித்தேஷு பிரசித்தமான நாக குலங்கள் எங்க வசிக்கக்கூடியவைகளோ அந்த ஹ்ரதேஷு தடாகத்தில் மமஜ்ஜ, தடாகங்களில் மமஜ்ஜனம் லிட்ரல் மீனிங் முழுகி எழுந்துக்கிறது. இந்த இடத்துல வந்து குளிச்சா இதெல்லாமே வந்து இந்த ஹோப் தட் ஷி கெட்ஸ் பிரெக்னென்ட். அஸ்வத்த பிரபிருதி அனுபபாதித பிரபிருத்தின் உபபாதித, ஓ சாரி பிரபிருத்தின் உபபாதித பூஜான பூஜான் மகாவனஸ்பதின் கிருத பிரதக்ஷிணா பவந்தே. கிருத பிரதக்ஷிணா, பிரதக்ஷிணம் செய்தவளாக பவந்தே நமஸ்காரம் செய்தாள். எவைகளை நமஸ்காரம் செய்தாள்? மகா வனஸ்பத்தின்னு பெரிய பெரிய வந்து காட்டுல மரங்கள் இருக்கு, இந்த பெரிய மரங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணா. அந்த என்ன மரங்கள் அவைகள்? அஸ்வத்த பிரபிருத்தினாம், அஸ்வத்த மரம்ங்கிறது இதுதானே, அத்தியா இல்ல இதுவா அரச மரமா? அரச மரம் இல்லையா? இவை இந்த ஏராளமான அஸ்வத்த முதலிய மரங்களை உபபாதித பூஜான்னு பூஜைகளையும் செய்து மகாவனஸ்பத்தின்னு அந்த மரங்களுக்கு மரங்களை கிருத பிரதக்ஷிணா பிரதக்ஷிணம் செய்தவளாக வந்தே நமஸ்காரம் செய்தாள். தோலாயமான மணிவளையேன பாணியுகலேன ஸ்நாதா ஸ்வயம் அகண்ட சித்த சம்பாதிதம் ரஜத பாத்திரே பரிகிரகீதம் வாயசேப்யஹ தத்யோதன பலிம் அதாத். ஸோ தேவதைகள் பூஜை பண்ணா, அப்புறம் மரங்களுக்கு பூஜை பண்ணா, இப்போ இதுக்கு காக்காய்க்கெல்லாம் பலி கொடுக்குறா. தோலாயமான மணிவளையேன தன்னுடைய கையினாலேயே அவ வந்து குளிச்சுட்டு தன் கையினால ஒரு வெள்ளி பாத்திரத்துல அந்த காக்காய்க்கெல்லாம் வந்து தத்யோதனம் தயிர் சாதம் பலி கொடுக்குறா. ஸோ தோலாயமான மணிவளையேன அந்த கையில வளையல் போட்டுருக்கிறான், கல்வளையல் மணி வளையம், அது வந்து தோலாயமானம், அது அப்படியே அசைஞ்சின்றிருக்கு. அசைகின்ற வளையலை கொண்ட, ரத்தனத்தினாலான வளையலை கொண்ட பாணி யுகலேன இரண்டு கைகளினால் ஸ்நாதா குளித்தவளாக ஸ்வயம் தானாகவே அகண்ட, அதாவது பிரிச்சு பிரிச்சு வைக்காத, தட் இஸ் இப்போ ஒரு பாத்திரம் பூரா வந்து சமைச்சான்னா அந்த பாத்திரத்தை அப்படியே கொண்டு வந்து அந்த காக்காய்க்கு கொடுத்தாளாம். ஏதோ பெரிய அண்டால சமைச்சுட்டு அதிலிருந்து கொஞ்சம் ஒரு ஒரு பாதியை பிரித்து எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்கிறது கிடையாது, அதனால தான் அகண்டான்னு போட்டிருக்கார். பிரிக்காமல் முழுவதுமாக சிக்த சம்பாதிதம், சிக்த பாயில் பண்ணி இருக்கக்கூடிய இது சாதம், அந்த அன்னம் அன்னத்தினாலான சம்பாதிதம் தத்யோதனம் பரிகிரகீதம் தத்யோதனம் ரஜத பாத்திரே பரிகிரகீதம் வெள்ளி பாத்திரத்தில் எடுத்து வரப்பட்ட தத்யோதனம் தயிரினாலான தயிருடன் கலந்த சாதம் அன்னம் அதை பலிம் பலியாக எதற்கு கொடுத்தா? வாயசேபியா அதாது, வாயசகா இஸ் இது காக்கா, காக்காய்களுக்கு அதாத்து கொடுத்தாள். ஸ்வயம் உபகிருத்த பிண்ட பாத்திரான் பக்தி பிரவணேன மனசா சித்த ஆதேஷ ஆதேஷாத் ஆதேஷாத் நக்ன க்ஷபணகான் நக்ன க்ஷபணகான் நக்ன க்ஷபணகான் பப்ரச்ச. ஸ்வயம் உபகிருத பிண்ட பாத்திரான், அங்க வந்து ஏராளமான இவாள்லாம் சுத்தின் இருக்கா, அந்த ஜெயினாள்லாம் இருக்கா இல்லையா, அந்த ஜெயின்ஸ் எல்லாம் வந்து அங்க இது சுத்தின் இருப்பா. அவளுக்கு வந்து பிக்ஷை போடணும், அவளுக்கு பிக்ஷை போடுறச்சு தானே வந்து அந்த பிண்ட பாத்திரத்தை எடுத்துன்னு வந்து கொடுக்குறா அவளுக்கு. ஸ்வயம் உபகிருத பிண்ட ஸ்வயம் தானாகவே
உபகிருத பிண்டபாத்திரான்னு பிண்டம் வேணுங்கிறதுக்காக பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்த நக்ன க்ஷபணக்கான்னு நக்னம்ங்கிறச்சு வஸ்திரம் கட்டிக்காதவா, அந்த நேக்கடாக இருக்கிற அந்த ஜெயினாவை பற்றி சொல்கிறாருங்க. ஸோ அந்த ரெண்டு செக்ட் இருக்கோ இல்லையோ, அதில் வந்து ஒரு ஒரு செக்ட் இப்படி இருப்பா. அதனால் நக்ன க்ஷபணக்கான திகம்பர சுவாமிகள் அந்த ஜெயினால பப்ரச்ச கேட்டாள். எப்படி கேட்டால், பக்தி பிரவணேன மனசா, பக்தியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பக்தியினால் அப்படியே ஒரு விநீதமான ஒரு மனதை கொண்டவளாக அந்த மனதுடன் கேட்டாள். யார் அவளை வந்து இப்படி கேட்கணும்னு சொன்னால், சித்த ஆதேசாத்து, ஜோதிடர்கள் எல்லாரும் நீ போய் இந்த பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கா, இல்லை சித்த புருஷர்கள் சொல்லியிருக்கா. அந்த சித்த புருஷர்களினுடைய ஆதேசத்தினால், சித்த ஆதேசாத்து, பக்தி பிரவணையன மனசா, பக்தியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மனதினால் ஸ்வயம் தானாகவே உபகிருத தானே, அதாவது இந்த வேலைக்காரனை விட்டு நீ போய் கேளு அப்படின்னு சொல்லலை, தானே போய் நின்று கேட்டா. யார உபகிருத பிண்டபாத்திரானு நக்ன க்ஷபணக்கானு பப்ரச்ச. விப்ரஷ்னிகா வச்சனானி பகுமேனே, விப்ர விப்ரஷ்னிகாங்கிறது இந்த பிரஷ்னம் பார்க்கறவாளுக்கு வந்து விப்ரஷ்னிகான்னு பேர். விப்ரஷ்னிகாநாமங்கிற ஜோதிடன் கூட இல்லை, இந்த குறி சொல்றவர்கள்லாம் இருக்காளையோ இல்லை, அந்த பெண்மணிகள் விப்ரஷ்னிகான்னு போட்டிருக்கு பாருங்கோ, விப்ரஷ்னிகா வச்சனானி, அந்த குறி சொல்ற பொம்னாட்டிகள் இருப்பாளே, அவளுடைய வச்சனானி வச்சனங்களை பகுமேனே ரொம்ப ஒரு மரியாதை கொடுத்தாள். ஷி தாட் ஹைலி ஆஃப் ஈவன் தோஸ் பீப்புள். நிமித்த ஞான உபச்சார, நிமித்தம் சொல்றவாளை உபச்சாரம் செய்தாள், நிமித்தம் தெரிஞ்சவா. சொல்லுங்க அப்புறம். சகுன ஞான விதாம் ஆதரம் அதர்ஷயத். சகுன ஞான விதாம், சகுன ஞானம் தெரிஞ்சவா. சகுனம்ங்கிறது ஓமன், இது நல்ல சகுனம் கெட்ட சகுனம்னு வந்து பலவிதமான குறிகளை சொல்றவா. அதை பத்தி அந்த ஞானம் தெரிந்தவர்களுக்கு ஆதரம் அதர்ஷயத்து, ஒரு பகுமானத்தை காமிச்சா, ரெஸ்பெக்ட் காமிச்சா. அநேக விருத்த பரம்பரா ஆகதானி அநேக பலவிதமான விருத்த பரம்பரா, வயசானவர்களுடைய பரம்பரையினால் ஆன, பரம்பரையில் வந்த ஆகம ஆகதானி, பரம்பரையில் இருக்கக்கூடிய ஆகமங்கள், தட் இஸ் த சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தினால வரக்கூடிய என்னென்னலாம் ரகசியங்கள் இருக்கோ, எங்க பரம்பரையில சொல்லியிருக்கா இது, இதை பண்ணால் வந்து குழந்தை பிறக்கும்னுட்டு அப்படின்னு யார் சொன்னாலும், வயசானவா அவள் பரம்பரையில் வரக்கூடிய விஷயங்கள்னு சொன்னான்னா, அந்த ரகசியங்களையும் அங்கீச்சக்கார ஒத்துக்கொண்டா, ஏற்றுக்கொண்டாள். தர்ஷன ஆகதம் த்விஜ ஜனம் ஆத்மஜ தர்ஷன உத்சுகா வேத ஸ்ருதிஹி தர்ஷன ஆகதம் த்விஜஜனம் வேதஸ்ருதிஹி அகாரயத்து. பார்க்க இவளை பார்க்கறதுக்குன்னு வந்த பிராமணர்களை வந்து உடனே நீங்க வந்து வேதம் படிங்கோன்னு சொல்லி அவளை வேதம் சொல்றவாள அவ செய்தா. எதுக்காக அப்படின்னா, ஆத்மஜ தர்ஷன உத்சுகா, தன்னுடைய பிள்ளையை பார்க்கணுங்கிற ஒரு ஆவலினால. வெறும்னு பார்க்க வந்திருக்கிற பிராமணால கூட நீங்க வந்து கொஞ்சம் வேதம் சொல்லுங்கோ, கேட்கணும், அது நல்லது, அதனால எனக்கு புண்ணியம் வந்து அந்த புண்ணியத்தினால குழந்தை பிறக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்புல அவ பண்ணா செய்தா. ஸோ தர்ஷன ஆகதம், பார்ப்பதற்கு வந்திருக்கக்கூடிய த்விஜஜனம் பிராமணர்களை, ஆத்மஜ தர்ஷன உத்சுகா, தன் பிள்ளை பார்ப்பதற்கு ஆவலானவள், வேத ஸ்ருதிஹி, வேதம் ஸ்ருதி இவைகளை சொல்பவர்களாக அகாரயத்து செய்தாள்.
கண்டினியூஸா வந்து வாட்சியமானாக படிக்கப்படுகின்ற புண்ணிய கதாக புண்ணியமான கதைகளை சுஷ்ராவ கேட்டாள். கோரோச்சன அலிகித கோரோச்சனா லிகித சாரி கோரோச்சனா லிகித லிகித பூர்ஜ பத்ர கர்பா கர்பான் மந்திர கரண்டக கரண்டகான் உவாஹ உவாஹவா உவாஹ உவாஹவா அது ஆமா வகித்தாள் தூக்கிண்டு போனா மந்திர கரண்டான்னு நம்ம இந்த மந்திரம் மந்திரிச்சு கொடுக்கக்கூடிய இது எல்லாத்தையும் பொட்டிய கரண்டானு கரண்டகானு உவாக தூக்கினாள். அந்த மந்திரம் பண்ணி கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பெட்டியில் என்ன இருந்தது அப்படின்னா கோரோச்சனாலிக்கித பூர்ஜபத்ர கர்ப்பானு, கோரோச்சனையினால ஒரு பூர்ஜபத்ரம்ங்கிறது வந்து இந்த பார்க் ஆஃப் ட்ரீ, அந்த பூர்ஜங்கிற ஒரு மரத்தினுடைய பார்க்கு, அதை எடுத்து அதில் தான் வந்து எழுதுவா லெட்டர் கிட்டர்லாம். அதில் என்னென்ன கோரோச்சனையினால் எழுதப்பட்ட பூர்ஜபத்திரத்தை உள்ளடக்கி வைத்திருக்கும் மந்திர கரண்டானு மந்திரத்தினாலான பெட்டிகளை உவாக தரித்தாள் வகித்தாள். பரிஜனஹ அபி ச அஸ்யாஹ சததம் உபஸ்ருக்யை நிர்ஜகாம பரிஜனஹ அபி அஸ்யாஹ இவளுடைய பரிஜனஹ அந்த வேலைக்காரர்களும் சததம் உபஸ்ருத்தின்னா என்னன்னு பார்த்தேன், தெய்வ பிரஷ்னம்ங்கிறது உபஸ்ருதி, தெய்வம் மனுஷியாதி துவாரா யார் இந்த இந்த பூஜாரி எல்லாம் வந்து சாமி வந்துருத்துன்னு சொல்றது இருக்கோ இல்லையோ அது வந்து உபஸ்ருத்தின்னு பேரு. மனுஷிய துவாரா என்ன வச்சனம் சொல்றாளோ அதுக்கு வந்து உபஸ்ருத்தின்னு பேரு. இப்போ இந்த வேலைக்காரர்களும் இவளுடைய அஸ்யாஹா வேலைக்காரர்களும் பரிஜனஹா அப்படி சததம் எப்பொழுதும் உபஸ்ருத்தியை இந்த மாதிரி சாமி குறி சொல்றதற்காக நிர்ஜகாம வெளிக்கிளம்பினார்கள். தன் நிமித்தானிச்ச ஜக்ராக அவ சொல்லக்கூடிய நிமித்தங்களையும் எடுத்துண்டா ஏத்துண்டா. சிவாபியஹ மாம்ச பலி பிண்டம் அனுதினம் நிஹி சமுத்ஸர்ஜ ராத்திரியில போய் இந்த சிவாபியா நரிகளுக்கெல்லாம் மாம்ச பலி பிண்டம், மாம்சத்தை வந்து ஒரு பிண்டமாக வச்சு அனுதினம் தினந்தோறும் இரவில் சமுத்ஸர்ஜ மாம்ச பலி பிண்டம் சமுத்ஸர்ஜ உத்ஸர்ஜன அப்படியே போட்டுட்டு வருவான்னு அர்த்தம். சிவாபியா எரிந்தாள் ஸ்வப்ன தர்ஷன தர்ஷனாஹ இல்ல தர்ஷன ஆச்சரியாணி ஆச்சரியாணி ஆச்சார் ஆச்சாரியா ஆச்சாரியாணாம் ஆச்சசக்ஷே ஆச்சாரியாணாம் ஆச்சசக்ஷே தான் வந்து சொப்பனத்துல என்னென்னலாம் பார்த்தோங்கிறது தினமும் வந்து ஆச்சாரியானாம் அந்த இவாள்கிட்ட புரோஹிதர் ஒரு ஆச்சாரிய குல விவாக இருப்பாளோ இல்லையோ டீச்சர்ஸ் அவள்கிட்ட போய் சொல்லுவோம். இவ ஸ்வப்ன தர்ஷன ஆச்சரியாணி ஸ்வப்னத்தில் பார்க்கப்பட்ட ஆச்சரியமான விஷயங்களை ஆச்சாரியானாம் ஆச்சாரியர்களிடம் கூறினாள் ஆச்சசக்ஷே. சத்வரேஷு சிவபலிம் உபஜஹார இந்த சத்வரேஷு இந்த நாம் இது சத்வரம்ங்கிறது வந்து கார்னர்ஸுக்கு சத்வரம்னு பேர். இந்த எல்லா விதமான இந்த ஓர கோணத்திலெல்லாம் கொண்டு போய் சிவபலியை வச்சுட்டு வந்தா. ஏவம் ச கச்சதி காலே கதா கதா ஜித்ராஜா கஜா கதாச்சித் ராஜா கதாச்சித் ராஜா க்ஷீண பூயிஷ்டாயாம் ரஜன்யாம் ஸ்வப்னே சித பிராசாத சிகர ஆஸ்தி ஆஸ்திதாயா விலாசவத்யா ஆனனே சகல கலா பரிபூர்ண மண்டலம் சசினம் பிரவிஷந்தம் அத்ராட்சி. ஏவம் ச கச்சதி காலே இவ்வாறு காலம் செல்கின்ற பொழுது கதாச்சித் ஒரு சமயம் ராஜா க்ஷீண பூயிஷ்டாயாம் ரஜன்யாம் ரஜனி இரவு ஆனது க்ஷீண பூயிஷ்டாயாம் ரொம்ப குறைச்சலாக பாக்கி இருக்கும் சமயத்தில் அந்த சமயத்தில் க்ஷீணம் சமாப்த பிராயம் அப்படின்னு அர்த்தம். க்ஷீண பூயிஷ்டம்
ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்ச இரவு சமயத்தில், வெடிகாலம்பர சமயத்தில், ஸ்வப்னே ஸ்வப்னத்தில் சிதப்பிராசாத சிகர ஸ்திதாயாக விலாசபத்தியாக ஆனனே, மாளிகை இப்போ நல்ல வெள்ளையாக ஒரு மாளிகை இருக்குது, சிதப்பிராசாத, அதனுடைய சிகரம் மேலே ஸ்திதாயாக நின்று கொண்டிருக்கும் விலாசபத்தியாக விலாசபதியினுடைய ஆனனே முகத்தில். அவர் ராஜா என்ன பார்த்தார் சொப்பனத்தில், அங்கே விலாசவதி வந்து ஒரு பெரிய மாளிகையில் நின்றுட்டு இருக்கா, அவளுடைய வாய்க்குள்ள அப்படியே சந்திர பகவான் உள்ள நுழையிற மாதிரி அவர் கனவு கண்டார். ரைட். விலாசவத்தியாக ஆனனே சகல கலா பரிபூர்ண மண்டலம் சசினம், சகல கலா பரிபூர்ணம், அதாவது ஒரு கலை ரெண்டு கலை அப்படின்னுட்டு அவருக்கு வந்து 16 கலைகளாம், இட் டேக்ஸ் அபவுட் 14 டேஸ் ஃபார் இட் டு பிகம் பிக் இல்லையா, அதில் சம்பூர்ண கலாங்கிறச்சே பூர்ணிமா சந்திரன். ஸோ சகல கலா பரிபூர்ண பூர்ணச்சந்திரனான சசினம் பிரவிஷந்தம் அத்ராட்சித்து அவ வாய்க்குள்ள நுழையவதாக பார்த்தா. ஓகே. பிரபுத்தஸ்ச உத்தாய தஸ்மின் ஏவ க்ஷணே சமாஹூய சுகநாசாய தோம் உடனே பிரபுத்தஸ்ட உத்தாய முழிச்சுண்டு எழுந்து தஸ்மின்னேவ க்ஷணே அந்த உடனேயே அந்த க்ஷணத்திலேயே சுகனா சமாஹூய கூப்டம்ச்சு சுகநாசாய சுகநாசரிடம் தம் ஸ்வப்னம் அகதயத். சுகநாசருங்கிறது இவர் இல்லையா, மினிஸ்டர். ஸோ அந்த மினிஸ்டரை உடனே கூப்பிட்டு நீங்கள் வந்து இதை பார்க்கணும், அதாவது இதுதான் என்னுடைய சொப்பனம், நான் இந்த மாதிரி ஒரு சொப்னத்தை காண்டேன் அப்படின்னு சொல்கிறார். சகதம் சம் உபஜாத ஹர்ஷக பிரதி உவாச்ச தேவ சம்பன்னாக சுச்சிரா அஸ்மாக்கம் பிரஜானாம் ச மனோரதாக. சகதம் சகா அந்த சுகநாசர் சமுபஜாத ஹர்ஷா சந்தோஷத்துடன் ஏற்பட்ட சந்தோஷத்தை உடையவராக தம் பிரத்யுவாச்ச அந்த ராஜாவினிடம் திருப்பி கூறினார். என்ன பதில் சொன்னார்? தேவ, ஹே தேவ, சுச்சிரம் சுச்சிராத்து வெகுகாலம் கழித்து அஸ்மாக்கம் பிரஜானாம்ச்ச மனோரதாக சம்பன்னாக, நம்மளுடைய மேலும் பிரஜைகளினுடைய மனோரதாக ஆசைகள் எல்லாம் இது சம்பன்னாக சபலமாக எடுத்து அப்படிங்கிறார். அது ERC மார்க் பண்ணிக்கோங்க. கதிபயைஹி ஏவ அஹோபிஹி அசந்தேகம் அனுபவதி சுவாமி சுத முகம் சுத முக கமல அவலோகன சுகம். கதிபயைஹி ஏவ அஹோபிஹி சில நாட்களிலேயே சுவாமி இவர் ராஜா தாராபீடன் சுத முக கமல அவலோகன சுகம் அனுபவதி, பிள்ளையினுடைய தாமரை போன்ற முகத்தை பார்ப்பதுங்கிற ஒரு சுகம் இருக்கே, அந்த சுகத்தை நீங்க சீக்கிரமாவே அனுபவிப்பேள். கதிபயைஹி ஏவ அஹோபிஹி நாட்களில். ஆஹா, சந்தேகம் அசந்தேகம் அனுபவத்தியா? அசந்தேகம், விதவுட் எனி டவுட் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் த ஹாப்பினஸ். அத்ய கலு மயா அபி நிஹி ஸ்வப்னே யௌத சகல வாசசா சாந்தமூர்த்தினா திவ்யாகிருத்தினா த்விஜேன விகச்சம் புண்டரீகம் உத்சங்கே தேவ்யா மனோரமாயா நிஹிதம் திருஷ்டம். எனக்கும் ஒரு ஸ்வப்னம் இன்னைக்கு நான் கண்டேன். அந்த ஸ்வப்னத்தில் என்னுடைய மனைவி மனோரமா இருக்காளே, அவளுடைய மடியில் ஒரு நல்ல வெள்ளை வஸ்திரம் கட்டிண்டு ஒரு பிராமணன் மலர்ந்த தாமரை பூவை கொண்டு வந்து அவளுடைய மடியில வச்ச மாதிரி நானும் கனவு கண்டேன் அப்படிங்கிறார். அத்ய கலு மயா அபி இன்னைக்கு என்னாலும் நிஷி இரவில் ஸ்வப்னே ஸ்வப்னத்தில் தௌத சகல வாசசா தௌத வெள்ளையான வெள்ளையா எல்லா வஸ்திரமும் இது உத்தரீயம் வேஷ்டி எல்லா சகலமும் வந்து அவர் வந்து வெள்ளையான ஒரு வஸ்திரத்தை கட்டிண்டு சாந்தமூர்த்தினா நல்ல சாந்தஸ்வரூபியான திவ்ய ஆக்கிருத்தினா ஒரு ஒரு டிவைன் லுக் அவருக்கு இருந்தது. அந்த அப்பேற்பட்ட த்விஜேன பிராமணனினால் விகஜம் புண்டரீகம் மலர்ந்த புண்டரீகம் தாமரை பூவை உத்சங்கே தேவியாக மனோரமாயாக உத்சங்கே தேவி மனோரமா தட் இஸ் அவர் சுகநாசருடைய மனைவி மனோரமாவினுடைய உத்சங்கே மடியில் நிகிதம் வைக்கப்பட்டதாக மயா திருஷ்டம் என்னால் பார்க்கப்பட்டது. ஆவே
आवेदयन्ती प्रत्यासन्नम् आनन्दम् अग्रपातिनि शुभानि निमित्तानि. अग्रपातीनि शुभानि निमित्तानि आनन्दम् आवेदयन्तिः प्रत्यासन्नम् आनन्दम् अग्रपातीनि शुभानि निमित्तानि. முன்னாடி வரக்கூடிய அக்ர முதலிலேயே வரக்கூடிய பாத்தீனி வரக்கூடிய சுபானி நிமித்தானி சுபமான நிமித்தங்கள் இந்த இது நல்ல மங்களகரமான ஒரு நிமித்தம் இந்த மாதிரி நமக்கு முன்னாடியே வந்துடுறதோ இல்லையோ இதெல்லாம் என்ன தெரிவிக்கிறது அப்படின்னா பிரத்யாசன்னம் ஆனந்தம் ஒரு ஒரு ஆனந்தம் திரும்பி நமக்கு வரப்போகிறது பிரத்யாசனம்னா ரொம்ப கிட்டக்க இருக்குதுன்னு அர்த்தம் இட்ஸ் வெரி நியர் ஹாப்பினஸ் இஸ் வெரி நியருங்கிறத நமக்கு காமிக்கிறது எது ஏற்கனவே இதெல்லாம் பிஃபோர் இண்டிகேஷன்ஸ் தீஸ் ஆர் ஆல் இண்டிகேட்டரி ஃபேக்டர்ஸ் தட் சம் ஹாப்பினஸ் இஸ் வெரி இமினிட் அப்படிங்கிற இது இஆர்சி போட்டுக்கோங்க ஆவேதயந்திஹி பிரத்யாசன்னம் ஆனந்தம் அக்ரபாதீனி சுபானி நிமித்தானி இதில் வந்து அக்ரபாதீனி சுபானி நிமித்தானிங்கிறது ஆப்ஜெக்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் சப்ஜெக்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து பிரத்யாசன்னம் ஆனந்தம் ஆவேதயதி ஆனந்தத்தை கூறுகிறது அவித்தத ஃபலாஹ ச பிராயஹ நிஷா நிஷாவசான சமய திருஷ்டா பவந்தி ஸ்வப்னாஹ. அவிதத பலாக அவிததம்னா பொய்யாகாமல் இருக்கக்கூடிய ஒரு இது சத்தியமாக அர்த்தம் விததம்னா பொய் அவிததம் சத்தியம் சத்தியமான பலம் ஒரு அவசியம் பாவி டெஃபினட்டாக நடக்கக்கூடிய பலனை கொண்டவைகளாக இருக்கும் நிஷா அவசான சமய திருஷ்டாக ஸ்வப்னாக இரவு நேரம் முடியற சமயத்தில் வெடிகாலம்புற நம்ம பார்க்கக்கூடிய சொப்னங்கள் இருக்கே அந்த அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்லையா இந்த ரெண்டுலேருந்து மூணுக்குள்ள ஆர் மூணுலேருந்து நாலுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமா இருக்கணும் நிஷா அவசான சமய திருஷ்டாக இரவு முடியற நேரத்தில் பார்க்கப்படுகின்ற சொப்னாக சொப்னங்கள் அவிதத பலாக பொய்யாகாமல் இருக்கக்கூடிய பலனை கொண்டவைகளாக இருக்கும் அதாவது அவசியமா நடக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் சர்வராஜரிஷீனாம் புவன ஆனந்த ஹேதும் ஆத்மஜம் ஜனைஷ்யதி தேவி. விலாசவதி வந்து டெஃபினட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு மாந்தாத்தா மாதிரி ஒரு சூரியகுலத்து ராஜா இருந்தானே மாந்தாத்தான்னுட்டு அவனை போல ஒரு சிரேஷ்டனான உள்ள ஒரு பிள்ளைய வந்து தேவி பெற்றெடுக்க போறாள் ரைட் ஸோ சர்வதா நிச்சயமாக ந சிரேண ரொம்ப காலம் இல்லாமல் சீக்கிரமாகவே மாந்தா தௌரேயம் மாந்தாதாரமிவ மாந்தாதாங்கிறவர் வந்து சூரியகுலத்தில் ஒரு ஒரு ராஜா ஓகே அப்பேற்பட்ட ராஜ ரிஷி அண்டு ஒரு சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய தௌரேயம் தௌரேயான துரந்தரா சிரேஷ்டான்னு அர்த்தம் ஸோ ஒரு சிரேஷ்டனான சர்வ ராஜர்ஷீனாம் புவன ஆனந்த ஹேதும் ஆத்மஜம் ஜனயிஷ்யதி எல்லா ராஜர் ராஜாக்கள் ரிஷிக்கள் ராஜர்ஷிகள் இவைகளுக்கு ஆனந்த ஹேதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மஜம் பிள்ளையை தேவி ஜனயிஷ்யதி பெறுவாள் எந்த காரணத்தினால எந்த பிள்ளையினால் ஏன அந்த ஆத்மஜேன குலசந்த் சுவாமினகா குலசந்ததி ராஜாவினுடைய அந்த குலசந்ததி இருக்கே பரம்பரை இந்த பரம்பரையானது அவிச்சின்ன சந்தானா பவிஷ்யதி ஒரு ஒரு பிள்ளை இல்லாமல் அந்த தடை இல்லாமல் பிள்ளை பிறக்கக்கூடிய ஒரு ஒரு பரம்பரையாக இருக்கும் அப்படிங்கிற அவிச்சின்னம்னா பிள்ளையே இல்லைங்கிறதுனால வந்து அந்த குலம் வந்து ஸ்டாப் ஆகிடுறதோ இல்லையோ அது இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற விச்சின்னம் உடைக்கப்படுறது அவிச்சின்னம்னா அன்பிரோக்கன் ஏவம் அபிததானம் ஏவ தம் கரேன கிரஹீத்வா நரேந்திரஹ பிரவிஷ்ய ஆபியந்தரம் உபாபியாம் அபி தாபியாம் ஸ்வப்னாபியாம்
विलासवतीं आनन्दयां चकार. एवम् அபிததானமேவ தம் இவ்வாறு கூறின அந்த சுகனாசரை. சுகனாசர் இப்படி சொன்ன உடனே அவர் கையை பிடிச்சிட்டு அவர் உடனே அந்தப்புரத்துக்குள்ள ஐஷன் போய் விலாசவதியை வந்து சந்தோஷப்படுத்தினார். எப்படி? இந்த ரெண்டு சொப்பனத்தையும் சொல்லி. ஓகே, ஸோ ஏவம் அபிததானம் ஏவ இவ்வாறு கூறின தம் அந்த சுகனாசரை கரேண கிரகித்வா கையினால் பிடிச்சு இழுத்துண்டு நரேந்திரஹா ராஜா தாராபீடன் ஆபியந்தரம் பிரவிஷ்ய அந்தப்புரத்தில் நுழைந்து உபாபியாம் தாபியாம் ஸ்வப்னாபியாம் அந்த தாபியாம் உபாபியாம் இரண்டு ஸ்வப்னங்களினாலும் விலாசவதியும் விலாசவதியை ஆனந்தயான் சகார அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினான்.